శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది శ్రీ విష్ణు చిత్తకులనందన కల్పవల్లీ శ్రీరంగరాజ హరిచందన యోగదృశ్యాం సాక్షాక్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే. சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மம் என்கிறதாக ஒரு அத்தியாச்சரியமான பிருதத்தை பெற்றிருந்தார். கவிகளுக்குள்ளே சிம்மம் சிரேஷ்டரானவர், தர்க்கவாதம் பண்ணுவர்களுக்குள்ளே சிம்மம் சிரேஷ்டரானவர் என்று அர்த்தம். கவி சிரேஷ்டர் என்று சொன்னால் அந்த காலத்திலே, தேசிகனுடைய காலத்திலே எந்த கவிகள் இருந்தார்களோ அவர்களில் இவர் சிரேஷ்டர் என்பதாக அர்த்தம் இல்லை. பொதுவாகவே மொத்தமாகவே உலகத்திலேயே எல்லா காலத்திலேயுமே எத்தனை கவிகள் இருந்தார்களோ அவர்களில் இவர் சிரேஷ்டர் என்பதாக அதன் அர்த்தம். இந்த விருதத்தை சுவாமிக்கு கொடுத்தவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இந்த அற்புதத்தை பார்த்து இந்த விருதத்தை கொடுத்தார்கள். கவிகளுக்குள்ளும் தார்க்கிகர்களுக்குள்ளும் சிரேஷ்டராக இருக்கிறாரே என்று இந்த விருதத்தை ஸ்ரீரங்கத்திலே நம்பர் ஸ்ரீ ரங்கநாதன் ஆமோதனம் செய்து பாதுகா சாஸ்திரத்தை அருளச் செய்ய வைத்து தாமும் அந்த விருதத்தை உறுதியாக்கி கொடுத்தார். சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரங்களிலும் சுவாமி தேசிகனுடைய மற்ற கிருதிகளிலும் இதை நாம் நன்றாக அனுபவிக்க முடியும். இவர் எப்படி கவிசிரேஷ்டராக இருக்கார் என்பதாக அதற்கு கோதாஸ்துதி என்பதும் நல்ல உதாரணம். வெறும் சாதாரணமான பக்தி காவியம், பக்தி ரசத்தை பொழியும் காவியம் என்பதாக மட்டுமல்லாமல் மிக சிரேஷ்டமான கவிதா சாதுரியத்தை நாம் இங்கே அனுபவிக்கிறோம். ஒரு சிறந்த கவிதை அப்படின்னு சொன்னால் நமக்கு பக்தி பாவத்தையும் ரசத்தையும் கொடுக்க வேண்டும். அதாவது சஹிருதயர்கள் என்று சொல்வார்கள். கவிக்கு என்ன ஹிருதயமோ அதே ஹிருதயம் இருக்கக்கூடியவர்கள் ரசிகர்கள். அவர்களால்தான் கவியினுடைய ஹிருதயத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்படி சஹிருதயர்களுக்கு தம்முடைய அனுபவத்தை தாமே கொடுக்க வேண்டும் கவிதா இருப்பவர். அது சிறந்த கவிதையினுடைய லட்சணம். சுவாமி தேசிகன் ஆச்சரியமான கற்பனை திறனாலேயும் சம்பிரதாய அர்த்தங்களினாலேயும் சிறந்த கவிதா சாதுரியத்தாலேயும் இங்கே நமக்கு ஆச்சரியமான அனுபவங்களை கொடுக்கிறார். அதை கோதாஸ்துதியிலே நாம் நன்கு பார்க்கலாம். இப்பொழுது பார்க்க வேண்டிய ஸ்லோகம் சமுச்சிதவதீம் அதிவிஷ்ணு சித்தம் விஸ்வோபஜீவியமிருதம் வசசா துகானாம் தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்திமன்யாம் தந்தப்பயோதி துஹிதுஹு சகஜாம் விதுஸ்துவாம். தாயே, நீ சந்திரனை போன்றவள், விஷ்ணு சித்தரிடமிருந்து வந்தவள், உலகுக்கே தேவையான அமிர்தத்தை உன்னுடைய வாக்கினாலே பொழிபவள், தாபத்தை போக்குபவள், மேலும் லக்ஷ்மி பிராட்டியின் திருப்பார்கடலில் தோன்றிய லக்ஷ்மி பிராட்டியின் சகோதரியாக இருப்பவள். ஆகையால் மகான்கள் எல்லாம் சந்திரனுடைய மறு உருவமாக உண்மை நினைக்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இங்கேதான் ஆச்சரியமாக சந்திரன் என்பதாக நம் கோதா பிராட்டியாரை சொல்லுகிறார். இரண்டு இரண்டு அர்த்தங்களில் வரும். சந்திரனானவர் விஷ்ணு சித்தத்திலிருந்து வந்தவர், அதாவது எம்பெருமானுடைய சித்தம் மனசிலிருந்து வந்தவர். சந்திரமா மனசோ ஜாத்தஹா என்று வேதம் சொல்றது. புருஷ சூக்தத்திலே
எம்பெருமானுடைய மனசிலிருந்து சந்திரன் வந்தான் என்று சொல்லுகிறது. அந்த மாதிரி சந்திரமசாம் பிரசூதிஹி அப்படின்னு தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமியே சொல்றார் பெருமாளுடைய மனசை பற்றி சொல்லும் போது. அதனால முதலிலே வெஷ்டி சிருஷ்டியிலே பெருமானுடைய மனசிலிருந்து சந்திரன் தோன்றினான் என்பதால் விஷ்ணு சித்தத்திலிருந்து சந்திரன் வந்தான். கோதா பிராட்டியாரும் விஷ்ணு சித்தரிடமிருந்து வந்தார். விஷ்ணு சித்தர் என்றால் பெரியாழ்வார், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்று சொல்லும்படியாக விஷ்ணு சித்தரிடமிருந்து பெரியாழ்வாரிடமிருந்து கோதா பிராட்டி தோன்றினாள் என்பது ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை. அடுத்தது விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வசசா துகானாம், சந்திரன் உலகத்துக்கே அமிர்தத்தை பொழிபவன், அதாவது சந்திரனுடைய கிரணங்களுக்கு அமிர்தம் என்பதாக பெயர். ஆனந்தமாக இருக்கிறபடினாலே, குளிர்ச்சியாக இருக்கிறபடினாலே அமிர்த கிரணன் என்பதாக சந்திரனுக்கு பெயர். லோகத்துல எல்லாருக்குமாக சந்திர கிரணமானது அமிர்த கிரணமாக இருக்கிறது. கோதா பிராட்டியாரும் அமிர்தமயமான வாக்கை கொடுக்குகிறார். அமிர்தம் என்றால் வேதம், சாஹி ஸ்ரீர் அமிர்தா சதாம்னு வேதமே சொல்றது. வேத வாக்கெல்லாம் அமிர்தம் என்று சொல்றது. அப்படிப்பட்ட வேத வாக்காகிற அமிர்தத்தை வச்சசா துகானாம், தம்முடைய வாக்குனாலே அந்த அமிர்தத்தை கொடுக்கிறவர் கோதா பிராட்டியார். விஸ்வோபஜீவியம், அந்த வேதம் இருக்குல்லவா சம்ஸ்கிருத வேதம், அது எல்லாருக்கும் ஏற்றது என்று சில பேர் சொல்லலாம், சில பேர் சொல்லக்கூடாது என்றுலாம் கணக்கு உண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் உபஜீவியமாக, எல்லாருக்கும் அனுபவிக்க ஏற்றதாக ஒரு அமிர்தத்தை தம்முடைய வாக்கினாலே கொடுத்தார். எப்படியானால் தேவலோகத்தில் ஒரு அமிர்தம் இருக்கலாம், அது தேவர்களுக்கு மட்டும். ஆனால் சந்திர கிரணமாகிற அமிர்தம் இந்த விஷயத்திலே, இந்த லோகத்திலே எல்லாருக்கும் இருக்கிறதோ, அதே போல அமிர்தம் வேத வாக்கு சிலருக்கு மட்டுமே இருக்கச்ச கோதா பிராட்டி அருளி செய்த விஸ்வோபஜீவியம் என்பது திருப்பாவை வாக்கு, அது லோகத்திலே எல்லாருக்குமே ஏற்றது. வையத்து வாழ்வீர்கள் என்பதாக உலகத்திலே எல்லாரையும் அழைத்துதானே திருப்பாவை அருளி செய்தார் கோதா பிராட்டியார். ஆகையாலே லோகத்திலே எல்லாருக்கும் ஏற்றதான அமிர்தத்தை சந்திரனும் கொடுக்கிறான், கோதா பிராட்டியாரும் கொடுக்கிறார். இது இரண்டாவது ஒற்றுமை. மூன்றாவது, தாபத்தை போக்கடிப்பவர். நல்ல வெயில் காலத்திலே பகலெல்லாம் தாபம் இருக்கும்போது, சித்திரை மாசத்திலே பகலெல்லாம் தாபமாக இருக்கும்போது, இரவு வந்தால் சந்திரனுடைய கிரணங்கள் படும்போது, சித்ரா பௌர்ணமி முதலான சமயங்களில் உண்மையிலே ஆனந்தமாக இருக்கும். நன்கு திறந்த வெளியிலே ஆனந்தமாக படுத்து தூங்குவார்கள் சந்திர கிரணத்திலே. தாபத்தை போக்கடிப்பவன் சந்திரன். அதே போல சம்சார தாபத்தை போக்கடிப்பவர் கோதா பிராட்டியார். எம்பெருமானை பிரிந்த தாபத்தை போக்கடிப்பவர் கோதா பிராட்டியார். தாபச்சிதம். அடுத்தது, அடுத்த ஒற்றுமை, பயோதி துஹிதுஹு சகஜாம், திருப்பார்கடலிலே தோன்றின லக்ஷ்மி பிராட்டிக்கு கூட பிறந்தவர். திருப்பார்கடலை கடையும் போது சந்திரனும் வந்தான், லக்ஷ்மி பிராட்டியும் வந்தார். அல்லது சந்திரன் கடலிலே தோன்றுவான், பொதுவாகவே கடலிலே தோன்றுகிற வழக்கம். சந்திரோதயம் என்பது கடலிலிருந்து வரும் என்பதாக சொல்வார்கள். லக்ஷ்மி பிராட்டியாரும் கடலிலிருந்து தோன்றினார். அதனால் என்ன ஆச்சு கேட்டா, இவர்கள் ரெண்டு பேருமே சகோதரிகள், சந்திரனும் லக்ஷ்மி பிராட்டியார். அதை சந்திர சோதரியை நமகா அப்படின்னு லக்ஷ்மி பிராட்டியருடைய ஒரு திருநாமம், அதிலே நாம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே கோதா பிராட்டியாரும் லக்ஷ்மி பிராட்டியின் சகோதரியாக இருக்காராம். சந்தோதி துகிதுகு சகஜாம், கூட பிறந்தவளாக பூமா பிராட்டியார். எப்படியானால் ஸ்ரீதேவியோ அப்படி பூதேவி, மண்ணிலே தானே பிறந்தார். சீதாதேவியும் யாக பூமியிலே பிறந்தார். கோதாதேவியும் பெரியாழ்வாருடைய யாக பூமி, அதாவது புஷ்ப யாக பூமியிலே பிறக்கிறார். ரெண்டு பேரும் மண்ணிலே அவதாரங்கள். அது மட்டுமல்ல, லக்ஷ்மி பிராட்டியோடு
மாதவீம் மாதவ அப்ரியாம் லக்ஷ்மி பிரேசகீம் தேவீம் நமாம் யச்சித வல்லபாம் என்பதாக பூசூக்தத்திலே லக்ஷ்மி பிராட்டிக்கு மிக வேண்டியவராக பூமா பிராட்டியாரை சொல்வது. ஆகையால் சந்திரனை போல அந்த விஷயத்திலும் இருக்கிறார். இப்படி எல்லா விஷயத்திலும் சந்திரனாகவே இருக்கிறபடினால ஹிமருச்சேரிவ மூர்த்தி மன்யாம் சந்திரனுடைய இன்னொரு உருவமாக ஆண்டாள் இருக்கிறார். பூமிக்கே வந்த ஒரு நிலவாக ஆண்டாள் இருக்கிறார். சந்திரனுக்கு பல ரூபங்கள் உண்டு. பொதுவாகவே சந்திரன்னா ஒருத்தர் கிடையாது. நமக்கு சயின்ஸ்லயே கூட பூமிக்கு இவன் சந்திரன், இப்ப நமக்கு தெரியுது சந்திரன், இந்த மாதிரி பல சந்திரன்கள் உண்டுங்கிறார். சாஸ்திரமும் அதுதான் சொல்றது, ஒரு சந்திரன் கிடையாது, பல சந்திரர்கள் இருக்கிறார்கள், பல லோகங்களிலே பல சந்திரர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா சாஸ்திரம்னு சொல்றது. அதுல ஒரு சந்திரர் தான் இங்க ஆண்டாள் பிராட்டியாக வந்திருக்கார், ஒரு ரூபம் அப்படின்னு தெரிகிறது என்பதாக சமத்காரமான அழகான வார்த்தை. சந்திரனை போல் குளிர்ச்சியாக இருப்பவர் என்பதாக அர்த்தம். அழகாக எம்பெருமானை பத்தி சொல்லும் போது நின் திருதனக்கு நீ திருவாகி இந்து தன் நிலவோடு இலங்கு தன்மையினை என்பதாக சுவாமி தேசிகன் பிரபந்தத்திலே சாதிக்கிறார். சந்திரனும் சந்திரனுடைய கிரணும் கிரணமும் எப்படி குளிர்ச்சியாக சேர்ந்து இருக்குமோ அதே போல பெருமாளும் பிராட்டியாரும் சேர்ந்திருக்கிறாராம். பெருமாளும் குளிர்ச்சியாக ஆனதுக்கு காரணம் பிராட்டியார். ஒரு விதத்திலே பார்த்தால் பெருமாளை சூரியன் என்றும் பிராட்டியாரை சந்திரன் என்றும் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த சூரியனையும் சந்திரனாக்க கூடியவர் பிராட்டியார், பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார் ஆகினோர். ராமச்சந்திராய அப்படின்னு சொல்றார், ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே. ராமன் சூரிய குலத்திலே வந்தவர் தானே, ராமச்சந்திராய என்று சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ராமச்சந்திராயன் சொன்னதுக்கு காரணம் என்ன என்றால், மிதிலா நகரத்திலே மண்ணிலே தோன்றிய பூமா சீதாதேவியை விவாகம் செய்து கொண்டு பின்னர் ராமச்சந்திரனாக மாறிவிட்டாராம். அவர் சூரியனானவர் சந்திரனாக மாறிவிட்டார் என்பதாக அந்த ரீதியிலே எம்பெருமானுக்கும் சந்திரனாக இருந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவர், எம்பெருமானையும் சந்திரனாக ஆக்குபவர் ஆகிற ரீதியிலே பிராட்டியாரை சந்திரனாகவே சொல்ல வேண்டும். அந்த ரீதியிலே ஆண்டாள் பிராட்டியும் நமக்கெல்லாம் குளிர்ச்சி கொடுத்து சம்சார தாபத்தை போக்கடிக்கிறபடியால் சந்திரன் என்பதாகவே சொல்லுகிறார்கள். நான் சொல்லவில்லை, சந்தகா மகான்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். சந்த பயோதி துஹிது சகஜாம் விதுஸ்துவாம் தாதஸ்துதே மதுபித ஸ்துதிலே சவஸ்யாத் கர்ணாமிருதை ஸ்துதி சதை ரணவாக்த பூர்வம் தொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்ய மாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். அடுத்த விஷயம், தாயே குவதா பிராட்டியாரே, உம்முடைய திருத்தகப்பனார் ஆன ஸ்ரீ விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்று சொல்ல முடியான ஒரு பேரு பெற்றார். எப்படி இருக்குமா, அவர் எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்தாலும் ஆழ்வார் என்கிற பெயரை பெறலாமே தவிர பெரியாழ்வார் என்கிற பெயரை பெற முடியாதே, எல்லா ஆழ்வார்களும் போலதானே. ஆனாலும் உன்னுடைய சூடி கொடுத்த மாலையை தீவில்லிபுத்தூரிலே எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து எம்பெருமானிடமிருந்து அப்படிப்பட்ட உத்தமமான கௌரவத்தை அவர் பெற்றார் என்பதாக அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில். தாத்தஸ்துதே, உம்முடைய தாத்த, உம்முடைய தகப்பனார், அதாவது ஆண்டாள் எப்பவுமே பெரியாழ்வாருடைய பெண் என்பதாக சொல்லுகிற வழக்கம். விட்டுச்சித்தன் கோதை என்பதாக சொல்லுகிற வழக்கம். ஆனால் இங்கே பெரியாழ்வாரை சொல்லும் போது ஆண்டாளுடைய தகப்பனார் என்று சொல்லுகிறார். நமக்கெல்லாம் அப்படித்தானே பிரசித்தம், பெரியாழ்வார் யார் என்றால் ஆண்டாளுடைய தகப்பனார் திருத்தகப்பனார் என்பதாகத்தானே பிரசித்தம்.
தாத்தஸ்துதே. அவர் என்ன பண்ணார், மதுபித ஸ்துதிலேசவத்யாத் எம்பெருமானை பற்றி பல பாடல்கள் பாடினார். ஏனெனில் பல்லாண்டு முதல் பாட்டு 471-2 473 பாட்டு எம்பெருமானை குறித்து பெரியாழ்வார் திருமொழி என்பதாக அவர் அருளி செய்தார். கர்ணாமிருதை ஸ்துதி சதைஹி, கர்ண அமிர்தமான நூற்றுக்கணக்கான பாடல்கள், ஆச்சரியமான பாடல்கள். யசோதா பாவத்திலே இருந்து கண்ணனை வளர்த்து வளர்த்து பெரியாழ்வார் பாடின பாடல்கள் அற்புதமான பாடல்கள். எப்படியானால் ஆண்டாளுடைய திருப்பாவியை விஸ்வோபஜீவியம் அமிர்தம் என்பதாக போன ஸ்லோகத்திலே சொன்னாரோ, அதுபோல பெரியாழ்வாருடைய பாடல்களை கர்ணாமிருதம் என்பதாக இங்கே சொல்லுகிறார். கிருஷ்ண கர்ணாமிருதம் என்பதாக சொல்லுகிறோமே, லீலாசுகர் அருளி செய்தார். லீலாசுகர் சம்ஸ்கிருதத்திலே கிருஷ்ண கர்ணாமிருதம் அருளி செய்வதற்கு எத்தனையோ காலம் முன்பு பெரியாழ்வார் அருளி செய்த கிருஷ்ண கர்ணாமிருதம் தான் உள்ளே இருக்கக்கூடியது இந்த பெரியாழ்வார் திருமொழி. அந்த எம்பெருமானை குறித்து இப்படி நூற்றுக்கணக்கிலே பாடல்கள் அருளி செய்து, ஏனெனி பல்லாண்டு முதல் பாட்டு 471-2 என்ன காரணம் தெரியுமா, 471 பாட்டு ஒரு தனி, ரெண்டு பாட்டு தனி. அந்த ரெண்டு பாட்டு தான் முதல்ல பல்லாண்டு 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 பல்லாண்டும் வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் வந்து வண்ணம் மனம். அதல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 பல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் தேவடி செவ்வி திருக்காப்பு, இது ஒரு பாட்டு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1,000 பல்லாண்டு என்று ஆரம்பித்து இரண்டாவது பாட்டு. இந்த ரெண்டு பாட்டையும் சேர்த்து ஒரே பாட்டு மாதிரி சொல்ற வழக்கம் திவ்ய பிரபந்தம் ஆரம்பத்திலும் முடிவிலும் பாட்டையும் சேர்த்து ஒரே பாட்டாக அனுசந்தானம் செய்கிற வழக்கம். அதனால இது ரெண்டும் தனித்தது, இது மிக முக்கிய, இது திவ்ய பிரபந்தத்துக்கு எல்லாவற்றுக்கும் மூலமாக நாம் பாராயணம் செய்வது, எப்பொழுதும் மங்களா சாசனம் செய்வது, இந்த ரெண்டு விசேஷம். இது தனியா பிரிச்சுட்டார். அதுக்கப்புறம் 471 பாட்டு பெரியாழ்வார் அருளி செய்தார். எல்லாம் இதனாலே எம்பெருமான் வந்து மிக திருவுள்ள முகந்து இவருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் வைத்தானா என்றால், எம்பெருமானுடைய திருவுள்ள முகப்புக்காக இத்தனை பாட்டு பாடணும் அவசியம் இல்லை. எம்பெருமான் கிட்ட இருந்து பெரியாழ்வார் அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கினோம்னா 473 பாட்டு பாடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, ஸ்துதிலேசவத்யாது, ஒரு ஸ்துதிலேசம் சின்னதாக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணாலே போறோம். எம்பெருமான் நூற்றுக்கணக்கில் பாடுறாளா, ஆயிரக்கணக்கில் பாடுறாளா, எத்தனை பாட்டினா எம்பெருமானுக்கு பிடிக்கும் அப்படிலாம் கணக்கே கிடையாது. அமல்நாதிபிரான் 10 பாட்டு, ரங்கநாதருக்கு மிகுந்த திருவுள்ள உகந்த பாசுரங்கள். 10 பாட்டு வேண்டாம், 5 பாட்டு வேண்டாம், 4 பாட்டு வேண்டாம். சோகம் ஏகேன ஸ்லோகேன ஸ்துதையேவன் அசம்சேகா அப்படிங்கிறார் சகஸ்ரநாமத்தில் கடைசியில. எம்பெருமான் சொல்றான், என்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசையோட ஸ்தோத்திரம் பண்ணவன் ஒரு ஸ்லோகம் சொன்னா போதும். ஒரு ஸ்லோகம்னா ஒரு ஸ்லோகம் கூட இல்லை, ஒரு நாமம்னு அர்த்தம்ங்க. ஒரு நாமத்தை சொன்னா போதும். ஒன்றும் ஓர் 1,000 என்று ஆழ்வார் சொன்ன ரீதியிலே ஒரு நாமமே 1,000 நாமத்துக்கு சமம். அப்படியாக எம்பெருமானை வசப்படுத்துவதற்காக, எம்பெருமானை திருவுள்ளத்திலே பிரீத்தி உண்டாக்குவதற்காக நூற்றுக்கணக்கிலே பாடல்கள் பாட வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காக 473 பாடணும் என்ற அவசியம் இல்லை. சுத்திலேச வசியார், ஒரு பாட்டிலே முதல் 2 பாட்டிலேயே எம்பெருமான் வசியன் ஆயிடுவான். ஆனாலும் பெரியாழ்வார் பாடினார், தம்முடைய அனுபவத்தாலே பாடினார். கர்ணத்தை ஸ்துதி சதை ரணவாக்க பூர்வம், எம்பெருமான் திருவுள்ளம் கட்டாயம் உகந்திருக்கும். இவர் ஆழ்வார்தான், சந்தேகமில்லை. 1,000 பாடல்கள் பாடின நம்ம ஆழ்வார், மற்றும் 1,000 பாடின திருமங்கை ஆழ்வார். இவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை பெரியாழ்வார் என்கிற பெருமை. இவர் எந்த விதத்திலே பெரியவர், வயதிலே மூத்தவர் என்பதாக சொல்ல வேண்டுமானால் முதலாழ்வார்களை சொல்ல வேண்டும் பெரியாழ்வார் என்று. நிறைய பாடல்கள் பாடினார் என்ற கணக்கிலே சொல்ல வேண்டுமானால் நம்மாழ்வாரையோ திருமங்கை ஆழ்வாரையோ சொல்ல வேண்டும். ஏனென்றால்
உண்மை மிகும் ஆறன் வரை ஆயிரத்தோடுற்ற 290 மாறும் 1296 நம்மாழ்வார் பாடல்கள். அத்துணையர் வேங்கடமார் காயிரத்தோடான 253 என்பதாக 1253 பாட்டு கலியனுடையவர். இதெல்லாம் சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்திலே கணக்கு நமக்கு சாதிச்சிருக்கார். இந்த கணக்கு தான் ரொம்ப முக்கியம். யார் யார் எத்தனை எத்தனை பாட்டுங்கிற கணக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அது அப்பதான் அந்த கிரந்தத்தை ரட்சிக்க முடியும். 1000 இல்லாட்டா 4000 மில்லியன் குழம்பி போவான். இன்னைக்கு பல பேருக்கு குழப்பம், ஏன்னா 4000 பாட்டை சேர்த்தா 4000 வரல. இப்ப வரலன்னா என்ன பண்றதுன்னு கேட்டா, வராம 4000 சொன்னா பின்னாடி அவா புதுசு புதுசா ஏதாவது பண்ணி அதெல்லாம் சேர்த்துருவான். ஆனா அதுக்கெல்லாம் வழி இல்லாமல் சுவாமி தேசிகன் அப்படி கணக்கு காமிச்சார். ரிக்வேதத்துல அனுக்கிரமணிக்கான ஒண்ணு உண்டு. அனுக்கிரமணிக்கானா என்னன்னு கேட்டா, எத்தனை மண்டத்திலே எத்தனை சூக்தங்கள் இருக்கு, எத்தனை மந்திரங்கள் இருக்கு, எல்லாம் கணக்கா வரும். இத்தனை சூக்தம் இத்தனை மந்திரம் எல்லாம் எப்படி ரிக்வேதத்திலே அனுக்கிரமணிக்கை இருக்கோ, யஜுர்வேதத்திலே கோவை என்பதாக ஒன்று சொல்வார்கள். கோவை என்பது எதுக்காக கேட்டால், ஒரு ஒரு பஞ்சாதியும் எந்தெந்த இடத்திலே முடிகிறது, ஒரு ஒரு இதுலயும் எத்தனை வாக்கியம் இருக்கு, எத்தனை பதங்கள் இருக்கு, இதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சிருக்காவா. அப்பதான் வேதத்தை ரட்சிக்க முடியும். இல்லாட்டா கூட ஏதாவது சேர்த்து சொல்லுவான், இல்லாட்டா குறைச்சி சொல்லுவான், எங்க பாடம் இதுன்னுவான். அந்த மாதிரி பிரபந்தத்திலே 4000 எப்படி கணக்கு என்பது அனுக்கிரமணிக்கையாக சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்திலே அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். ஆக அந்த ரீதியிலே பார்த்தோமானால், இத்தனை பாடல்கள் அருளி செய்த நம்மாழ்வாரையோ கலியனையோ பெரியாழ்வார் என்று சொல்வதில்லை. வயதிலே மூத்தவரான முதலாழ்வார்களை பெரியாழ்வார் என்று சொல்வதில்லை. பெரிய திருவந்தாதி பாடின அல்லது பெரிய திருமொழி பாடின ஆழ்வார்களையும் பெரியாழ்வார் என்பதாக சொல்வதில்லை. ஆனால் நம் ஸ்ரீ விஷ்ணு சித்தர் கோதா பிராட்டியினுடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் ஆனார். என்ன காரணம் அப்படின்னா, பொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம், அவர் ஒரு மாலையை சமர்ப்பித்தார் எம்பெருமானுக்கு. ஆண்டாளுடைய திருக்குழலிலே சூட்டின மாலை அது. அந்த மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதன் மூலம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம், மகத்தர ஸ்தரம் மிக உயர்ந்த ஸ்தானம், அதற்கு ஏற்ற பிரசாதம், அதற்கேற்ற அனுகிரகம் அதை பெற்றார். அதாவது எம்பெருமானாலாயே பெரியாழ்வார் என்று பெயர் பெற்றார் என்பதாக அர்த்தம். சுருக்கமாக சொல்லுவோமானால், ஆண்டாளுடைய மாலையை கடந்த மாலையை பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தார். மாலை சமர்ப்பித்தவர்கள் பல்வேறு உண்டு, பெரியாழ்வார் கூட மாலை சமர்ப்பித்தார். ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை சமர்ப்பித்தபடினாலே எம்பெருமான் ஆண்டாளை பரிணயம் செய்து கொண்டபடியாலே எம்பெருமானுக்கும் மாமனாராக ஆகிவிட்டார் இவர். சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி. சசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய, ரங்கநாதனுக்கே சசுரராக, சசுரன்னா மாமனார். இப்ப ரங்கநாதனுக்கே மாமனார் என்றார், ஒரு தகப்பனாருக்கு சமந்தார். தகப்பனார் எப்படியோ அப்படிதானே மாமனார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. தன்னுடைய சொந்த தகப்பனார் போலே பத்தினியினுடைய தகப்பனார் என்பதாக சொல்லி அவருக்கும் குரு என்பதாக பெயர். அதனாலே எம்பெருமானுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு தகப்பனார்னு யாரும் கிடையாது, ஆனா இப்ப மாமனார்னு ஒருத்தர் ஆயிட்டார் இல்லையா, அவர் குருவுக்கு சமானம் ஆயிட்டார். அதனால கௌரவம் உள்ளவர் ஆயிட்டார். அந்த கௌரவத்தை காண்பிப்பதற்கு தான் பெரியாழ்வார் என்பதாக சொல்வது. சம்ஸ்கிருதத்திலே குரு அப்படிங்கிற பதத்துக்கு ஆச்சாரியன் ஒரு அர்த்தம், தகப்பனார்னு ஒரு அர்த்தம், பல அர்த்தங்கள் உண்டு. கௌரவம் என்றால் ஆச்சாரியருக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு என்ற அர்த்தம், தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு என்பதாக அர்த்தம். இங்கே தகப்பனாருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்பதை பெற்றுக்கொண்டு அவர் மகத்தர பதானுணம் பிரசாதம், எம்பெருமானுடைய அந்த பிரசாதத்துக்கு அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமானார். பெரியாழ்வார் என்கிற திருநாமத்தை அவர் பெற்றார் எம்பெருமான் ரங்கநாதனுக்கே மாமனாராக ஆனபடியினாலே என்பதாக இதனுடைய விளக்கம். பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார் திருநாமம் வந்ததுக்கு காரணம் சுவாமி தேசிகன் திருவுள்ளபடியாக இப்படி எம்பெருமானுடைய மாமனார், அதாவது ஸ்ரீமத் பாகவதத்திலே கிருஷ்ணனுடைய மாமனாரை மகான் என்பதாக சொல்லுகிறார். நக்னஜித்னு ஒருத்தர் இருந்தார், அவனுடைய குமாரத்தையே கிருஷ்ணன் விவாகம் பண்ணிண்டார்.
அதுக்கப்புறம் நக்னஜித்தை எல்லாரும் வெறும் நக்னஜித் அப்படின்னு சொல்லாமல் மகான் நக்னஜித் சொல்ல ஆரம்பிச்சு. மகா அப்படின்னு ஒரு பட்டம் வந்துருப்பவர், மகான்னா பெரியவன்னர். என்ன காரணம்னா கிருஷ்ணனுக்கே மாமனார் ஆயிட்டார் இல்லையா, அவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்ற மூலியம். அந்த மாதிரி மகா இங்கிலீஷ கிரேட்னு சொல்லு. இந்திரன் இருந்தான், இந்திரனை பத்தி ஒரு கதை ஒண்ணு வேதத்துல இருக்கு. இந்திரன் ஒரு சமயம் விருத்ராசுரன் ரொம்ப கஷ்டப்பட்டு பகவானுடைய துணையெல்லாம் வச்சுட்டுதான், விஷ்ணுடைய துணையெல்லாம் வச்சுட்டுதான் விருத்ராசுரனை வதம் பண்ணான். விருத்ராசுரன்கவன் பெரியவன், விருத்ரங்கவன் மலைக்கெல்லாம் வேலை பெரியவன். அவனை இந்திரன் வதம் பண்ணப்படினாலே இந்திரனுக்கு அதுக்கப்புறம் மகா அப்படின்னு ஒரு பட்டம் சேர்ந்துதான், அதனால மகேந்திரன் அப்படின்னு அவனுக்கு பேராயிடுச்சு. அது வரைக்கும் வெறும் இந்திரனா இருந்தவன், மகாவை சேர்த்து மகேந்திரனா. காரணம் தன் மகேந்திர மகேந்திரத்வம் மகான்வா அயமபூத்து யோ விருத்ரம் அவதி திதி, விருத்ரனை கொண்டு இப்படி ஆயிட்டார் அப்படின்னு அழகாக சொல். ஆக மகா அப்படிங்கிறது சில சமயம் சில பேருக்கு இப்படி வந்து சேர்றது பெரியவருங்கிற அர்த்தத்துல. இங்கே பகவானுடைய மாமனாருக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதெல்லாம். இதெல்லாம் ராஜாக்களுக்கெல்லாம் சாதாரணம். நம்ம ராஜாக்கள்ல கூட பாரத தேசத்தை ஆண்ட ராஜாக்களுக்கு கூட மகா மகான்னு சில பேருக்கு சேர்த்துண்டு. மகா அசோ மகா அசோகர் மகாவீர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இங்கிலீஷ்ல கிரேட் அசோகாதி கிரேட், கனிஷ்காதி கிரேட் அப்படிலாம் சொல்லுவா. ஆனா எம்பெருமானுக்கே மாமனாரா இருந்தாரா, அவர் எப்படிப்பட்ட மகானா இருக்கணும். அதனால லேபே மகத்தரன் போட்டார். மகத்தரனா மகானுக்கெல்லாம் மகானாக, அதாவது சாதாரண மகான் இல்லப்பா, இந்திரன் மாதிரிலாம் மகான் நினைச்சுன்றத அந்த பட்டம் வாங்கினவன் நினைச்சுக்காத. உண்மையிலே இவரை போல மகான் யாரும் கிடையாது, அப்படி ஒரு மகான் அதான் பெரிய ஆழ்வார் அப்படின்னு. தேபே மகத்தர பதானு குணம் பிரசாதம், அப்படிப்பட்ட அனுகிரகத்தை எம்பெருமானிடமிருந்து பெற்றவர் என்பதாக அர்த்தம். இங்கே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளி செய்யும் போது எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடினபடியால் பெரியாழ்வார் என்பதாக திருநாமம் பெற்றார் என்று அருளி செய்தார். அதாவது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று வாழ்த்தி பாடும்போது பெரியோர்கள் சிறியோர்களை பாட வேண்டும். பல்லாண்டு பல்லாண்டு அப்படி பார்த்தா எல்லாரை காட்டிலும் பெரியவன் எம்பெருமான் தான். ஆனா அந்த எம்பெருமானுக்கே ஒரு பல்லாண்டு பாடினான்னா அப்ப எம்பெருமானை காட்டிலும் பெரியவரா தானே இருக்கணும். அதனால பெரியாழ்வார் என்கிற திருநாமத்தை பெற்றார் என்பதாக அவர் அருளி செய்தார். சுவாமி தேசிகன் இங்கே எம்பெருமானுக்கே மாமனாரான அப்படியா மகா பெரியாழ்வார் என்பதாக இவர் அழைக்கப்பெற்றார், எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றார் என்பதாக இங்கே அருளி செய்திருக்கிறார். கர்ணாமிருதை ஸ்துதி சதை ரணவாக்க பூர்வம். சுவாமி தேசியின் புலத்தை பார்க்கும் போது பாடல்கள் அருளி செய்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் ஆண்டாளுடைய சம்பந்தத்தினாலே இவருக்கு இருக்கக்கூடிய பெருமையை சொல்லணும் என்பதாக திருவுள்ளப்பட்டார். இவர் பல்லாண்டு பாடியிருக்க பெரியாழ்வாருடைய பல்லாண்டுங்கிறது மிக விசேஷமான வாழி என்பதாக திருமங்கையாழ்வார் கூட பாடுறார். பேசு வாழி கேசனி என்பதாக பெரியாழ்வார் தான் மூலம். பெரியாழ்வாருக்கு முன்னாடி மகரிஷிகள் ராமாவதாரத்திலே மங்களாசாசனம் பண்ணினார்கள், மங்களானி பெஞ்சானாக என்பதெல்லாம் இருக்கு. ஆனாலும் பாடெங்கும் பிரசித்தமாக பல்லாண்டு பாடியினவர் நம் பெரியாழ்வார். ஆகையால் அதுவும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம், இரண்டுமே சொல்லலாம் என்று தோன்றுகிறது. ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாதபடியாலே யுவதா பிராட்டியாரே, உம்முடைய திருமுடியிலே அந்த வாசனையோடு கூடிய மாலையை பெரியாழ்வார் சமர்ப்பித்தார் என்பதாக அர்த்தம். அதாவது பொதுவா மாலைக்கு வாசனை உண்டு, ஆனால் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை அப்படின்னா அதுக்கு ரொம்ப வாசனை அதிகமாயிருக்கும். ஆண்டாளுடைய மௌலி சிரத்துல இருக்கக்கூடிய வாசனை இதுல சேர்ந்து போச்சான். அழகான விஷயம், பொதுவாக சிரஸ்ல கேசத்திலாம் வாசனை இருக்கா இல்லையானே பெரிய சர்ச்சை எல்லாம் பண்ணிருக்கா தமிழ்ல. பெண்களுக்கு கூந்தலில் இயற்கை மனம் உண்டா இல்லையா, இதுல பெரிய விசார். கூந்தலில் இயற்கை மனம் உண்டா இல்ல செயற்கை மனமா, அந்த காலத்துல விசாரணை பெருசா. அப்போ ஆனா ஆண்டாளுக்கு அப்படி இல்லை, அழகா சொல்ற இவர் அப்ராகிருதமா இல்லையா, அப்ராகிருதை ரப்பிரசை. இவருக்கு சர்வகந்தான எம்பெருமான்ட்ட சொன்ன மாதிரி இவருக்கும் சர்வகந்தமும் உண்டு. லோகத்துல இருக்கக்கூடிய சகல கந்தமும் இவருடைய கந்தம் தான்.
அதனாலே இவர்கிட்ட அந்த விசாரம் எல்லாம் கிடையவே கிடையாது. எம்பெருமானுக்கு இவர் கொடுத்த மாலையில இவருடைய கந்தங்கள் அப்படியே சேர்ந்து பொன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம் இப்படியாக பெரியாழ்வார் பெரியாழ்வார் ஆனார் என்பதாக ஆண்டாளை இட்டு பெரியாழ்வாரை அனுபவிக்கிறார் என்பது இந்த பாசுரத்திலே விசேஷம். பெரியாழ்வாரை இட்டு ஆண்டாளை எல்லாரும் அனுபவிப்பார்கள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்பதாக சொல்வார்கள். ஆனால் சுவாமி ஆண்டாளை இட்டு பெரியாழ்வாரை அனுபவிக்கிறார் என்பது இந்த பாட்டிலே இந்த ஸ்லோகத்திலே விசேஷம். திக்தக்ஷிணாபி பரிபக்திரிம புண்ய லப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் எத்ரை வரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதா கடாக்ஷாஹ. தெற்கு திசை அது சாதாரண திசையாக இருந்தாலும் உத்தரமாக அதாவது உயர்ந்ததாக ஆகிவிட்டது. உம்முடைய அவதாரம் அங்கே நடந்தபடியால் அதனால்தானே ஸ்ரீ ரங்கநாதனானவன் துயில் கொண்டிருக்கும் ரங்கநாதனானவன் எப்பொழுதுமே நீர் இருக்கும் தெற்கு திசையை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதாக ஸ்லோகத்துக்கு அர்த்தம். தட்சிணாதிக்கு தெற்கு திசை என்பது அத்தனை உயர்ந்ததாக சொல்லப்படுவதில்லை. சாஸ்திரங்கள்ல பார்த்தோம்னா திக்குகளிலே உயர்ந்தது என்பது வடக்கு தான், இல்லை கிழக்கு, கிழக்கு இல்லாட்டா வடக்கு. தெற்கு என்பது பித்ருக்களுடைய திக்காகும். அதனால் நல்ல காரியங்கள் எல்லாம் தெற்கே வைத்து செய்ய மாட்டார்கள். தெற்கு பார்த்து கொண்டு எதையுமே செய்யக்கூடாது பித்ருகாரியம் தவிர. தெற்கு பார்த்து கொண்டு வேதாத்தியன மந்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, தெற்கு பார்த்து கொண்டு மந்திர ஜபங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்வார்கள். திக் தட்சிணாபி தெற்கு திக்கா இருந்தாலும் அது உயர்ந்த திக்கானதுக்கு காரணம் ஆண்டாள் என்பதாக சொல்லுகிறார். திக் தட்சிணாபி பரிபத்ரிம புண்ய லப்யா சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத். ஆண்டாள் சீவில்லிபுத்தூர்லே அவதாரம் பண்ணார். ஸ்ரீ கிருஷ்ணனை அடைய வேண்டிய ஆழ்வார் அதற்கு சமமாக வடக்கேதானே அவதாரம் செய்ய வேண்டும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்லுகிறார் போலே வடமதுரை மைந்தனுக்கு ஈடாக தோதாக இவரும் வடக்கிலே அவதாரம் செய்திருக்கலாம். தட்சிண திக்காக இருந்தாலும் உத்தரா, உத்தரா என்றால் ரெண்டு அர்த்தம், உயர்ந்ததாக ஆகிவிட்டது என்று ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வடக்காக உத்தரான வடக்குன்னு ஒரு அர்த்தம். தெற்கு பக்கமா இருந்தாலும் வடக்கு பக்கம் ஆயிடுத்து அப்படின்னு வேடிக்கையா சொல்ற, தெற்கு எப்படி வடக்காகும், ஆனா ஆயிடுத்து எப்படின்னா உத்தரான இன்னொரு அர்த்தம் உயர்ந்ததாக ஆகிவிட்டது. தெற்கு பக்கமா இருந்தாலும் அது உயர்ந்த திசையாக ஆகிவிட்டது. சர்வோத்தரா எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்ததாக ஆகிவிட்டது. பத்து திக்கிலுமே உயர்ந்த திக்கு இது என்று சொல்லும்படி ஆகிவிட்டது. தேவி தபாவதாரா உம்முடைய அவதாரத்தினால் ஆண்டால் வடக்கே அவதாரம் செய்யாமல், இல்லை ரங்கநாதனுக்கு வடக்கேயும் அவதாரம் செய்யாமல், ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே அவதாரம் பண்ணி ஸ்ரீரங்கநாதனை விவாகம் செய்துள்ள ஒரு காரணத்தினாலே இந்த திக்குக்கு ஒரு பெருமையாம். அது எப்படி கண்டுபிடிச்சீர்னீர் அப்படின்னா, எத்தனைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதா கடாக்ஷாஹ. ரங்கநாதனானவன் உம்மைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறான், பகுமானத்தோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதன் தெற்கு நோக்கி பயணித்திருக்கிறான். பொதுவாக கோயில பெருமாள்லாம் கிழக்கு பார்த்துருப்பார், இல்ல வடக்கு பார்த்துருப்பார். பெருமாளை பிரதிஷ்டை பண்ணிச்சு கூட தெற்க பார்த்து பிரதீட்சை எல்லாம் பண்ண மாட்டான் சாதாரணமாக. ஆனா ரங்கநாதன் தெற்க பார்த்து, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அழகா சொல்றா, மதிலிலங்கை விபீடனர்க்காக அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை, தெற்கு பக்கம் இலங்கையை நோக்கி
எம்பெருமான் விபீஷணனை பார்த்து கொண்டிருக்கிறான். விபீஷணன் தானே வடக்கிருந்து தெற்கே எம்பெருமானை ஏல பண்ணி கொண்டு வந்தவன். பெருமாளுடைய பட்டாபிஷேகத்திலே பரிசாக ஸ்ரீ ரங்கநாதனை பெற்று அங்கிருந்து ஏல பண்ணி கொண்டு வந்தவன் இலங்கைக்கு போகிற வழியிலே நடுவிலே ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் தங்கிவிட்டான். நான் இங்கே இருக்கேன்னுட்டார். அடற்புள் நரசினும் மந்தனர் மாட்டினும் இன்னமுத கடற்பள்ளி தண்ணிலும் காவிரியுள்ளம் உகந்த பிரான். காவிரி உள்ளம் ரொம்ப காவிரி ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா விபீஷன் கஷ்டமாச்சு. கவலைப்படாதே, உன்னையே பார்த்துட்டு இருக்கேன், உன்னையே கடாட்சம் பண்ணிட்டு இருக்கேன் என்பதாக தெற்கு பக்கம் விபீஷணியே கடாட்சம் பண்ணி கொண்டிருக்கிறாராம் எம்பெருமான். விபீஷனுக்காக தெற்க பார்த்துட்டு இருக்கார் என்பதாக ஆகமத்திலும், விபீஷனுக்காக தெற்க பார்த்துருக்கார் என்பதாக ஆழ்வார்களும் அருளி செய்தார்கள். ஆனால் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இல்லை உம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டாளை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்திரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி, அவர் சயன திருக்கோலத்தில் இருந்தாலும் கண்ணை மூடுவராக இருந்தாலும் நியதம் நிகிதா கட்டாட்சாக கட்டாயம் பார்த்துருக்கார். உம்மை பார்க்காத மாதிரி பார்ப்பார்கள். ஆண்டாள் கிட்டே அத்தனை பிரேமம் இருக்கிறபடினாலே புது மாப்பிள்ளை போல, புது மாப்பிள்ளையானவர் பார்க்காத மாதிரி பார்ப்பார். அந்த காலத்துல மாட்டு பெண்ண தன்னுடைய மனைவியை இல்ல வருங்கால மனைவியும் நிச்சுக்கோங்க, பெண்ணும் அந்த மாதிரி பார்க்காத மாதிரி ஆனா பார்ப்பார். அந்த மாதிரி எம்பெருமான் அதுக்குதான் இப்படி ஒரு வியாதம் வச்சுட்டானா. யாராவது கேட்டா விபீஷன் விபீஷனை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டான். ஆனால் எம்பெருமானுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா ஆண்டாளை பார்த்து கொண்டிருக்கிறார். விபீஷனை பார்ப்பது என்கிற சாக்கிலே ஆண்டாளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் ரகசியம். ஆனால் இதை சொல்ல காணும், பெரியாழ்வாரே பாடும்போது விபீஷனுக்கா மதிலங்கை விபீடனுக்கா மலர்கண் வைத்தா என்பதாக விபீஷனுக்காக பார்த்துருக்கார் என்பதாக சொல்றார். பெரியாழ்வார் சொல்லலையே, தேசிகன் ஏன் சொல்றார்னு கேட்டா, பெரியாழ்வார் அவர் ரங்கநாதனுடைய மாமனார் ஆனபடியாலே மாப்பிள்ளை ஒத்து கொடுக்காமல் ஆமா விபீஷனை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு விட்டார். ஆனா தேசிகன் மாமனார்லாம் இல்லையே, அதனால உண்மையை போட்டு உடைச்சுட்டார். உண்மை மாப்பிள்ளை புதுசா கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனா இவன் என்ன பண்ணா பெண்ணு இன்னும் ஆத்துக்கு வரல, பின்ன அவ பிறந்த இடத்துல இருக்கா. இவன் என்ன பண்ணா இப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி அங்க போய் அவாத்துக்கு போனான். அவெல்லாம் வாங்குவோம் அப்படின்னா மாப்பிள்ளை வந்திருக்கார், என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டான். ஆபீஸ் காரியமா வந்தேன் அப்படின்னு. ஓஹோ அப்படியா, ஆபீஸ் காரியமா வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி மாமனார் சரின்ட்டு போயிட்டேன். மாமனாருக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன ஆபீஸ் காரியம், ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காரு என்ன ஆபீஸ் காரியம் கேட்கலாம். ஆனால் இவரை புரிஞ்சுட்டபடினாலே அவர் கேட்கல, மாப்பிள்ளையே புரிஞ்சுட்டார். ஏன்னா மாமனார் கூட மாப்பிள்ளையா இருந்துதானே மாமனாரா வந்திருக்கார். அதனால புரிஞ்சுட்டபடினாலே அவர் கேட்கல, சரி ஆபீஸ் காரியமா யாராவது கேட்டா ஆபீஸ் காரியமா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி ஆழ்வார்கள்லாம் ரங்கநாதனை விட்டு கொடுக்காமல் நம்ம ரங்கநாதனாச்சே என்பதாக விபீஷனுக்காக தெற்க பார்த்துருக்கா தெற்க பார்த்துருக்கான்னு சொன்னார். ஆனால் சுவாமி வேதாந்த தேசிகன் உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுனாலே ஆண்டாள் மேல இருக்கக்கூடிய கௌரவத்தினாலே அப்படி சொன்னார். ஆண்டாளைத்தான் பார்த்திருக்கார், எத்தனைவ அங்கேதான் பார்த்துருக்கார். ரங்கபதினா பகுமான பூர்வம், பகுமானத்தோட பார்த்துட்டு இருக்க, அதாவது பிரேமம் என்பது மாத்திரம் இல்லாமல் மதிப்பு. ஒரு விபீஷணன் கிட்ட எம்பெருமான் தெற்கு பார்த்து பார்த்துட்டு இருக்கான் வச்சுக்கோங்க, கடாட்சம் பண்ணிட்டு இருக்கான்னா அதுல பகுமானம் இருக்காது, அனுகிரகம் தானே இருக்கும். ஆனா இங்கே பகுமானம் இருக்கு ஆண்டாள் கிட்ட. எத்தனை ஏன்னா அவர் சூடி கலைந்த மாலேயே இவர் சூடின் இருக்கார், அதனால இத்தனை பகுமானம் ஆண்டாள் கிட்ட வச்சிருக்க. எத்திரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனா பிநியதம் நிஷ்டகடாக்ஷாஹ. ஒரு எத்திரை பார்த்தோமானால் பகுமான பூர்வம், அதாவது விபீஷனுக்காக தெற்கு பார்த்துருக்காங்கிறதுக்கு பல பிரமாணங்கள் இருக்கு. பிரமாணங்கள்ல சான்றுகள் ஆகமங்கள்லே, ஆகமத்திலே சான்று இருக்கே. ஆழ்வார்கள் பாட்டு இருக்கேன்னா
அதே மாதிரிதான் இங்கேயும் பகுமான பூர்வம் தான் சுவாமி, அங்கேயும் பகுமான பூர்வம் தான், இங்கேயும் பகுமான பூர்வம் தான். அங்க பகுமான பூர்வம் நிறைய சான்று, இங்க பகுமான பூர்வம் நிறைய பகுமானத்தோடு கூட நான் சொல்றேன். ஆண்டாள் கிட்ட இருக்க பகுமானத்தாலே சொல்றேன், எனக்கு ஆண்டாள் கிட்ட இருக்கிற பகுமானம் இல்லை, எம்பெருமானுக்கு ஆண்டாள் கிட்ட பகுமானம் இருக்கு, அதை விட்டு சொல்றேன் என்பதாக சொன்னார். அதை எப்படி கண்டுபிடிச்சேர், எம்பெருமானுக்கு ஆண்டாள் கிட்ட பகவானம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சேர்னா, அதனால்தானே சூடி கொடுத்த மாலையை சூடிக்கிறார் அவர், வேற யாராவது எம்பெருமான மாலையை சூடி கொடுக்க முடியுமா? பகவான பூர்வம் என்பதாக இப்படியாக ஆச்சரியமான ரசங்களை சுவாமி தேசிகன் கொடுத்து, கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹம்.